பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய சிறப்பான பணியை கருத்தில் கொண்டு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வரும் எட்டாம் தேதி தில்லியில் நடைபெறும் எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்த மிதுன் சக்கரவர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு மிரிகையா படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டாம் ஆண்டு வெளிவந்த டிஸ்கோ டான்சர் படம் மூலம் நாடு முழுவதும் புகழ் பெற்றார் சிறந்த நடனக் கலைஞரான அவர் இதுவரை மூன்று தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த யாகாவாராயினும் நாகாக்க திரைப்படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி நடித்துள்ளார்